எதுக்கு இங்க வந்திருக்க? அத சொல்லு. பூமியை சுத்தி பாக்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துரா வந்து சேர்றீங்க எல்லாரும்? அதனால நான் இன்னில இருந்தே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். என்னங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பையனுக்கு அவனுக்கு பிடிக்காத மாதிரி பொண்ணு பாப்பேன் நான் நினைக்கிறேன். நல்ல படிச்ச பொண்ணா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா, அவன் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணா பாத்துட்டா போகுது. ஜோசிரே ஐயா, நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல பொண்ணு இருந்தா பாத்து சொல்லுங்க. நாம தேடுற மாதிரி நல்ல இடம் கிடைச்சதுன்னா நாம ஏன் நல்ல சம்பந்தத்தை விடணும்? கண்டிப்பா சொல்றேங்க ஐயா. உங்க பையனுக்கு பொண்ணு வேணும்னா சொல்லுங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க நான் நீனு போட்டி போட்டுட்டு வருவாங்க. இந்த ஜோசியர் இதுக்கு தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா அப்ப போட்டு தள்ளிருப்பேன். என்னத்த ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லையா, கணேசனுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படிதான் அந்த பொண்ணு பார்க்க போறேன். என் பையன் ஒரு குறை சொல்லாத அளவுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க போறேன். அதானே ஒரு அப்பனோட கடமை. அதுல தவறு வேணானா? இந்த ஊர்லயே, இந்த ஜில்லாவிலேயே என் பையனுக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான நல்ல பொண்ணா பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் பாருங்க. ஜோசியரே, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு வீட்டுக்காரங்க யாராவது இருந்தாலும் சொல்லி அனுப்புங்க. சரிங்க ஐயா, அப்ப நான் வரேன். சரி வாங்க. கணேசா, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் அப்பா பாத்துக்கிற. நீ கல்யாணத்தை அன்னைக்கு மாப்பிள்ளையா வந்து தாலி கட்டுற வரைக்கும் அப்பா உன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன். சரி, எனக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கு, நீ கொஞ்சம் நவறியா அசத்திட வேண்டாம். சிரிச்ச முகத்தோட பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுமா? ஏதாவது சந்தோஷமான விஷயமாமா? எம்மா, என்னன்னு சொன்னா அண்ணனும் சந்தோஷப்படுவோம்ல. உன்கிட்ட சொல்லாம் இல்லையா, அஞ்சலி போன் பண்ணி அந்த வீட்ல நடக்கறத சொன்னா. நான் என் லட்சியத்துக்காக முதலடி எடுத்து வைக்க போறேன்னு சொன்னல உன்கிட்ட, அதுக்கான வழி கிடைச்சிருச்சு. நான் அந்த பூசாரி பட்டிக்கு போகணும்னா என் எதிரிகளான சிதம்பரமும் சத்தியமூர்த்தியும் நில கொலைஞ்சு போகணும். அவங்க குடும்பம் தரமட்டம் ஆகணும்னு உன்கிட்ட சொல்லிருந்தல்ல, அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன சான்ஸ்மா? அந்த சிதம்பரத்தோட தங்கச்சி கல்யாணத்தால பிரிஞ்ச குடும்பம் இப்ப ஒன்னா ஒரே வீட்டுல இருக்காங்க. அடுத்து நடக்க போற அவன் மக கல்யாணத்தால ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாக போறாங்க. அந்த சிதம்பரம் அவ மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறானா? இத நம்ம விடக்கூடாதுமா? அவ மகளோட வாழ்க்கையில கல்யாணம் ஒண்ணு நடக்கவே கூடாது. அவ கடைசி வரைக்கும் தனி மரமாவதா இருக்கணும். என் தங்கச்சி படுற கஷ்டத்தை பார்த்து தேனம் தேனோ நான் என் மனசுக்குள்ள குமுறி அழுகுற மாதிரி அவனும் குமுறி குமுறி அழணும்மா. அத பார்த்து நான் சந்தோஷப்படணும்மா. பாரு, அந்த குடும்பத்தை அழிக்க நான் என்ன பண்ணணும் சொல்லுமா? அவன் மவளுக்கு பாக்குற மாப்பிளைய அவன் வீட்டு வாசல தலைய வெட்டி போட்டுமா சொல்லுமா? எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுற? இத பாருமா, அவன் வீட்டுல அடுத்த எழவு விழுணும தவிர எந்த நல்ல காரியமும் நடக்க கூடாதுமா. அந்த நல்ல காரியத்தை நானே நடத்தி வச்சா என்னமா சொல்ற? நீ உன் வாழ்க்கைய அழிச்ச அவன் குடும்பத்துக்கு நீ நல்லது செய்ய போறியா அப்படின்னு நீ நம்பிட்டியா?
நீ நம்பிட்டேனா அப்ப இந்த ஊரும் நம்பும், அந்த வீட்டுல இருக்கிற ஒருத்திய நம்புவால. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலையம்மா. நான் சொல்றது மட்டும் இல்லனே, என்ன செய்ய போறேன்னு கூட யாருக்குமே புரியாது. அது இல்லம்மா, நீ ஏதோ அவங்களுக்கு நல்ல காரியம் பண்ண போறன்னு சொன்னல, எனக்கு தெரிஞ்சு நீ அப்படி எதுவும் செய்ய மாட்டதா? ஆனா என்ன பண்ண போறன்னு சொல்லுமா. சிதம்பரம் மக தேவிக்கும் சத்யமூர்த்தி மகன் கணேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போற. நீ எதுக்குமா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற? அவங்களுக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ அதை பண்ற. அண்ணே டென்ஷன் ஆகாத. இல்லம்மா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த ரெண்டு குடும்பம் ஒன்னு சேர்ந்துராதா? எப்படி ஒன்னு சேரும்? அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயில கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஏற்கனவே சிதம்பரம் தங்கச்சிய சத்யமூர்த்தி அவ காதலிக்கிறவனோட அனுப்பி வச்சதாலதான் இவங்க ரெண்டு பேரும் எதிரியானாங்க. இப்ப அவங்க பிள்ளைங்களே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்பம் ஒன்னு சேரும் நினைச்சிட்டு இருக்கியா? அதுதான் இல்ல, ஏற்கனவே இருந்த பகைய மனசுல வச்சுக்கிட்டு இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாக போறாங்க. எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போற அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான வாழ்வாங்க. அண்ணே அவங்க எப்படி எப்படி சந்தோஷமா வாழ்ந்துருவாங்க? நாம எதுக்கு இருக்கோம்? கல்யாணம் ஆனவங்களை பிரிக்கிறது நமக்கு என்ன கஷ்டமா என்ன? உங்க கல்யாணத்தினாலதான் உங்க குடும்பம் அழிஞ்சதுன்னு அப்படின்னு சொல்லி அவங்கள சாதாரணமா பிரிச்சிடலாமே. என் எதிரியும் அழிவா, அவங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையும் அழியும். உன் பிளான்லாம் நல்லதாமா இருக்கு, ஆனா பசங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க குடும்பம் அழிய போற கடைசி நாள் வரைக்கும் அது தெரியக்கூடாது. இதெல்லாம் சரியா வருமாம்மா? இது மட்டும் தானே சரியா வரும். உன் பிளான கண்டுபிடிச்சு யாராவது அந்த குடும்பத்தை காப்பாத்த நினைச்சா? யாரு வராங்கன்னு நானும் பாத்துறேன். என்னால வேற என்ன பண்ண முடியும்?